வெல்கம் டு மதுரா அபூரி சேனல். இன்று வெஜ்ஜுக்கு தயாரிக்கிறோம் பார்க்கலாம். தயாரிக்க தேவையான தக்காளி பெரிய பழம் ஒன்று, வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று, கேரட்டு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், மல்லித்தலை, மூணு பச்சை மிளகாய். அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, ரெண்டு வெள்ளைப்பூடு பல், சோம்பு, பட்டை, கிராம்பு. உருமாவுக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி. தாளிக்க சோம்பு, கசகசா, பிரெஞ்சா இலை, கிராம்பு, அனாசிப்பு. தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். அடுப்பில் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்க வச்சுருந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்சுருந்த தக்காளி, நல்லா வதக்கணும். அதோட அந்த காயும் சேர்த்துக்கணும். கேரட்டு, வதக்கி வச்சிருந்த காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி, மல்லிப்பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி கொஞ்சம், நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் அப்படி மூடி போட்டு மூடி வைக்கணும். நல்லா காய் வெந்து நல்லா குதிச்சு வந்துருச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கிறோம். அப்படியே ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக மல்லித்தலை ஏற்றி சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ்ஜு குருமா பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணலாம்.